நடிகரும் இயக்குனருமான சசிகுமார் காரியா அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படம் நவம்பர் 25ஆம் தேதி திரைக்கு வர இருக்குது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் நாகச்சைத்தன்யா நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய படத்துக்கு பேர் கஸ்டடி அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெங்கட் பிரபு அவர்கள் வெளியிட்டிருக்காரு. நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் அஜித் அவர்கள் இணைந்திருக்கும் புகைப்படம் இணையதளத்தில் வைரலாக பரவிட்டு இருக்கு. கட்டகுஸ்தி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சால் சக்கா வெளியாகி இருக்குது. சிம்பு நடிச்சிட்டு இருக்க பத்து தலை படத்தோடைய ஷூட்டிங் முடிஞ்சிருக்கிறதா சிம்பு அவர்கள் ட்விட்டர் பக்கத்தில் அறிவிச்சிருக்காரு. ரிலீஸ் தேதி குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பிருத்திவிராஜ் நயன்தாரா நடிப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய படம் தான் கோல்டு. இந்த படத்தோடைய ரிலீஸ் டேட் டிசம்பர் 1ஆம் தேதி வெளியாகும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய படம் தான் அயலான். இந்த படம் பல வருடமாக தள்ளி போய்கிட்டு இருக்குது. விரைவில் இந்த படத்தோடைய ரிலீஸ் டேட் அறிவிப்பாங்க அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாவில் தகவல் வெளியாகிட்டு இருக்குது. துணிவு படத்தில் நடிக்கிற ஜான் கோகேன் தனது டப்பிங் பணியில் முடிச்சிருக்கிறதா ட்விட்டர் பக்கத்தில் அறிவிச்சிருக்காரு. இயக்குனர் ஹச் வினோத் மற்றும் இவர் டப்பிங் செய்யும் புகைப்படங்களை ட்விட்டரில் பகிர்ந்திருக்காரு. லவ் டுடே படத்தோடைய மொத்த வசூல் தகவல் வெளியாகியிருக்கு. இதுவரை படம் 55 கோடி வசூல் செஞ்சுருக்கிறதா சினிமா வட்டாரங்களில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த படம் 5 கோடி பட்ஜெட்டில் உருவாகி 55 கோடி வரை வசூல் செய்திருப்பது தமிழ் சினிமா தயாரிப்பாளர்களிடையே மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற சினிமா அப்டேட்ஸ் தினசரி தெரிஞ்சிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.